இந்திய பெருங்கடலில் சீன போர் கப்பல்களின் நடமாட்டம் அதிகரிப்பு, உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்தியா அறிவிப்பு. நிலவு சூரியனை தொடர்ந்து வெள்ளி கிரகம் குறித்து ஆராய்ச்சி, விண்கலம் அனுப்பும் திட்டத்தை இறுதி செய்துவிட்டதாக இஸ்ரோ தலைவர் சோமநாத் பேட்டி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வையின் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 10,205 தேர்வர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகள். சென்னையில் இன்று நடைபெறும் விழாவில் பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மிலாது நபி மற்றும் காந்தி ஜெயந்தி ஆகிய தொடர் விடுமுறையை ஒட்டி 1100 சிறப்பு பேருந்துகள். பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வர வசதியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவிப்பு. வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் நாளை முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு. உத்தரப்பிரதேசத்தில் கட்டுப்பாட்டை இழந்து பிளாட்ஃபாரில் ஏறிய மின்சார ரயில் உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. மணிப்பூரில் மீண்டும் போராட்டம் மற்றும் வன்முறை. கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை கலைத்த காவல்துறை. பதற்றம் நீட்டிப்பதால் பள்ளிகளுக்கு 3 நாட்களுக்கு விடுமுறை, 5 நாட்களுக்கு இணைய சேவைகள் ரத்து. மணிப்பூரில் எத்தனை கொடுமைகள் நடந்தாலும் பிரதமரின் மனம் ஒருபோதும் இறங்கப் போவதில்லை. நாட்டின் அதிகார பதவியை மீண்டும் பிடிப்பதில் மட்டுமே மோடியின் முழு கவனமும் உள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சனம். ஈராக்கில் திருமண மண்டபத்தில் பயங்கர தீ விபத்து. 100 பேர் உடல் கருகி பலி, 150 பேர் பலத்த காயத்துடன் மீட்பு. மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் இன்று பலப்பரீட்சை. வீரர்கள் சிலர் வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக கேப்டன் ரோஹித் சர்மா கவலை.